Welcome to Priya Raju's Kitchen. Please like, share, subscribe, comment and click the bell button. Thank you. Let's go to video. Hi viewers, hello friends. Vanakkam, naan ungal Priya Raju's Kitchen Priya pesuren. Iniki enna oru variety paaka porana. Idhu varaikkum seiyada ungalku video la sollada seiyada oru new variety, special variety, ellarku romba pidicha variety. Enna vegetable biryani panna porom. இது வரைக்கும் செய்யாதவங்க கூட பார்த்து ஈஸியாக செய்யலாம், டேஸ்டியாகவும் செய்யலாம். ஒரு முறை நீங்கள் வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்டா கூட வீட்டில் செஞ்ச டேஸ்ட்டுக்கு அடிச்சுக்க எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த வெஜ் பிரியாணி. அந்த பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டா வந்து டைஜஷன் ஆகாமல் நெஞ்சிலே இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ப்ராப்ளம் இதில் கொஞ்சம் கூட இருக்காது. அதனால் இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப டைஜஷனும் நல்லா ஆகும். நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதால ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸ்பெஷல் ஐட்டமாக நம்ம கொடுத்த ஸ்பெஷல் ஐட்டம் கொடுத்த மாதிரி இருக்கும். பசங்களுக்கு லஞ்சும் தாராளமாக கொடுத்தனுப்பலாம், ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலாம், என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு அரைச்சிக்க நம்ம அரைச்சிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் மட்டும் காமிக்கிறேன். அதை அரைச்சிக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து லவங்கம், ஏலக்காய், ஏலக்காய் ஒரு 10, லவங்கம் ஒரு 10. லவங்காய் தோல் எடுத்துகிட்டு அந்த தோலை கூட நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல், நம்ம டீ தூள் இருக்கு இல்லைங்களா, டீ போடுறது, அந்த டீ தூள் டீத்தூள்லேயே நீங்கள் போட்டு வச்சுருங்க. அப்போது அதை தோலோடு சேர்ந்து நம்மளுக்கு டீ கொதிக்கும் போது போட்டால் கூட அந்த ஃப்ளேவர் கூட நம்மளுக்கு டீ ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தோல் எடுத்தது அது அந்த லவங்கம் 10, ஏலக்காய் 10, தேங்காய் வந்து ஒரு 1/4 முடி சின்ன பீசஸ் போட்டு கட் பண்ணியிருக்கோம். பூண்டு வந்து ஒரு பெரிய சைஸ் பூண்டு வந்து ஒரு 2 பூண்டு, இஞ்சி வந்து ஒரு 2 விரல் அளவுக்கு நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. தோல் எடுத்து அதுவும் சமையலீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்சியில் போட்டு தனித்தனியாக அரைச்சிக்க போகிறோம். அது அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். முதல்ல லவங்கம் ஏலக்காயும் எந்த அளவுக்கு மெய்தோ கிரைண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கிரைண்ட் ஆச்சு, போதுமானது. ரொம்ப ஃபுல்ஃபுல்லாக இருந்தால் அதனுடைய ஃப்ளேவர் அதுக்கு கொடுக்காது, இந்த அளவுக்கு கிரைண்ட் ஆனால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமலே நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இஞ்சி பேஸ்ட்டு அப்போ அரைச்சாச்சு. இஞ்சி பேஸ்ட்டு இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக வரல, சப்போஸ் ஃப்ரெஷ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா கொஞ்சம் ட்ரைனஸாக இருந்தால் கொஞ்சம் அந்தளவுக்கு வராது பேஸ்ட்டு. அப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, தப்பில்லை. இப்போது இந்த தேங்காவையே நம்ம அரைச்சிடலாம் நைஸாக. அது கூட வந்து உங்களுக்கு நல்லா நைஸாக வரலைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. எதுவுமே வந்து எடுத்த உடனே நீங்கள் தேங்காய் கூட தண்ணியை ஆட் பண்ணாதீங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து கிரைண்ட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே தேங்காவே ப்ளைனாக வாட்டர் இல்லாமல் கிரைண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக மெய்யும். பாருங்கள் தேங்காவும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதெல்லாம் நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து தண்ணி போட்டுட்டு தேங்காய் கூட போட்டால் நல்லா மெய்யாது, அதான் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு கூட அதெல்லாம் கூட ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான்ப்பா. நெக்ஸ்ட்டு வந்து மிக்சியில் வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் போட்டு அந்த மூடியிலேருந்து வாட்டர் எல்லாம் எடுத்து இதையும் ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இதிலையும் இதில் மசாலாஸ் தானே இருக்குது, அதுவும் எல்லாம் வேஸ்ட் ஆகாது. நம்ம அந்த காலத்தில் அம்மியில் அரைச்சா கூட கடைசியில் தண்ணி போட்டு அந்த அம்மியில் இருக்கிற மசாலாயும் திருப்பி தண்ணியில் எடுத்து வாங்கி தான் வந்து நம்மளுக்கு ரசத்துலேயோ சாம்பாரில் போடுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் தண்ணி ஊற்றி நம்ம தேங்காய் மசாலாலாம் போட்டதும் கடைசியில் தண்ணி ஊற்றி அதுவும் ஒரு பவுலில் வாங்கிடலாம். இப்போது என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அடுத்து இப்போ என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா. அரிசி வந்து பாஸ்மதி அரிசி எடுக்கலைங்க, நாங்கள் வீட்டில் சாப்பாடுக்கு செய்கிறோம் இல்லைங்களா, பச்சை அரிசி பொன்னி அரிசி அதுதான் எடுத்துருக்கோம். 2 அழகு 400 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் ரைஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஒரு அதுக்கு வந்து அது தகுந்த மாதிரி ஒரு தண்ணி நீங்கள் எது எவ்வளவோ அது பார்த்து போட்டுக்கோங்க. அது பாஸ்மதி ஃப்ளேவர் கொஞ்சம் அந்த ரைஸ் உடைய ஃப்ளேவர் வரும், அதனால் இதுவாக இருந்தால் உங்களுக்கு நார்மல் சமையாக இருக்கும் இந்த ஃப்ளேவர். அதனால் நாங்கள் இதுவே யூஸ் பண்ணுறோம். உருளைக்கிழங்கு 2 பெரியது இந்த நீட்டு ஷேப்பில் இந்த கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசாக தண்ணியில் போட்டிருக்கோம், கலர் மாறிடும் இல்லைங்களா. அதனால் வெங்காயம் வந்து ஒரு ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 போதும், மீடியமாக இருந்தால் ஒரு 3 போட்டுக்கோங்க, ரொம்ப குட்டியாக தான் 4 போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 6, கேரட் வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் 2, இல்லைன்னா ரொம்ப குட்டியாக இருந்தால் 4, இல்லைன்னா 3 போட்டுக்கோங்க. பீன்ஸ் வந்து ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டாலும் நீங்கள் கேரட்டையும் ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரு 3 தக்காளி, இப்போ ரொம்ப பெருசாக இருந்தால் 2 போதும். அடுத்து ஒரு பிடி புதினா அடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் அது நம்ம இஷ்டம் தான், நம்மளுக்கு கடைசியில் போடுறதுக்காக தான் நம்மளுக்கு அதிகமாக தேவை இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக இருந்தாலும் போட்டுக்கலாம்.
மஞ்சத்தூள் வந்து ஒரு 1 ஐஸ்கிரீம் ஸ்பூன் வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் சமையல் மஞ்சள் கிழங்கு வாங்கி நாங்கள் ரெடி பண்ணது, அதனால் இது உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது, கெமிக்கல்ஸ் கிடையாது. அதனால் இது வயிற்றில் புண்ணாத்தும் எல்லாமே நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக். அதனால் இது நல்லா போட்டு நல்லா யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது சமையலில். அதே மாதிரி மிளகாத்தூளும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வீட்டில் ரெடி பண்ணது தான் குண்டு மிளகாத்தூள். அது ஒரு 4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன மிளகாத்தூள் வாங்குறீங்களோ அது காரம் எவ்வளவோ அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறமா கல்லுப்பு ஒரு 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன், தேவைன்னா பார்த்து போட்டுக்கலாம். தயிர் வந்து ஒரு 200 ml வச்சுருக்கேன். என்னடா இது தயிர் வச்சுருக்காங்களே ரொம்ப புளிப்பாக இருக்குமான்னு நினைக்காதீங்க. அந்த தயிர் போட்ட ஃப்ளேவரே உங்களுக்கு தெரியாது, அட்டகாசமான ஒரு பிரியாணி தான் உங்களுக்கு தெரியும். அது டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம், வாட்டர் தேவையான அளவு. அப்புறமா நெய் நெய்யும் எண்ணெயும் நான் டிஸ்பிளேல வைக்கல, அதுவும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கணும். நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் போட்டு நம்ம இப்போ எல்லாத்தையும் வதக்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம செய்யலாம். பாருங்க, ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன், ஒரு 4 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து இதில் மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, லவங்கம் ஏலக்காய் அது போட்டாச்சு. அது போட்டு 1 நிமிஷம் அது கொஞ்சம் கலர் மாறும், நம்மளுக்கே தெரியும், கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரும். அந்த ப்ரௌனிஷ் வந்த உடனே நம்ம அதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் 1 நிமிஷம் நல்லா வதக்கின உடனே நம்ம அந்த தேங்காய் விழுதையும் இதில் அதை போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கிறது இதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் கலர் மாறும், அதுவும் நம்மளுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் கலர் நல்லா ஃபஸ்ட்டு போட்டது இது கலர் மாறி இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டுடலாம். தேங்காய் விழுதும் போட்டாச்சு, அதுவும் 1 நிமிஷம் ஒரு 1 மினிட் 2 மினிட் வதக்கினா போதும். வதக்க உடனே நம்ம ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் பச்சை மிளகா வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடலாம். இதை நம்ம நல்ல ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் வதங்க நல்லா கலக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி கூட வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன், சீக்கிரமாக வதங்கும், காயும் கலர் எல்லாம் மாறாமல் வெங்காயம் நல்லா வரும். இப்போது நம்ம இதை கலந்துட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி அதனால் வந்து சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க போதும். அப்புறம் ரொம்ப மசாலாலாம் அடி பிடிச்சிரும், அதனால் வந்து ரொம்ப ஃப்ளேம் எல்லாம் வைக்காதீங்க. இப்போ நம்ம ஒரு லிட் போட்டு மூடிடலாம். லிட் போட்டு மூடியாச்சு, ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். அதுக்குள்ளே அரிசி கழுவி ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள் அரிசி கழுவி ஊற வச்சாச்சு. இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டு அதுக்காக 5 மினிட்ஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு திறக்காமல் இருக்காதிங்க. ஒரு வேளை அனல் உங்களுக்கு கூட வச்சுருந்தா அது தீஞ்சிரு இல்லைங்களா. நடுவில் 1 முறை 2 முறை திருப்பி கலந்துவிட்டு மூடுங்க. இப்போது இந்த பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப பேசிக் லேர்னர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இது செய்கிறவங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியாதீங்களா, அதனால சின்ன சின்ன விஷயத்தை கூட சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து பீன்ஸு இதே மாதிரி இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கேரட் ஆட் பண்ணலாம். பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு, இப்போ கேரட் ஆட் பண்ணலாம். இப்போ எதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு பீன்ஸு சொன்னேன் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன்னா, பீன்ஸ் வந்து நம்மளுக்கு வதங்கிறதுக்கு லேட் ஆகும், கேரட் சீக்கிரம் அதுக்கு நெக்ஸ்ட்டு சீக்கிரம் ஆகும், நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு அதை விட சீக்கிரமாக இருந்தாலும் வந்து ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இதையும் நம்ம கலந்து விட்டுட்டு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் கழித்து இதில் நான் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டேன். இதையும் நம்ம கலந்து விட்டுட்டு 1 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போது எதுக்காக இந்த 3 காய் மட்டும் சொல்லியிருக்கேன்னா, வேறு ஏதாவது வேறு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் அது வந்து பக்கா பிரியாணி டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கல. இந்த 3 காய் மட்டும் இந்த 3 மட்டும் தான் ஆட் பண்ணி இதே மெத்தடில் பண்ணால் தான் நம்மளுக்கு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே கிடைக்கிது. இப்போ நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்ம வெளியில் எல்லாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கே நல்ல ஸ்மெல் அப்போ அந்த அளவுக்கு இழுக்கும். எங்கள் பாப்பா கூட வந்து கேட்டேன், என்னம்மா டிஷ் பிரிஞ்சியா அவ்வளோ ஸ்மெல் வருதே வெளியிலலாம், அந்த அளவுக்கு கமகமான இருக்கும்.
இப்போ மங்களதான் கிட்ட இருக்கு இல்லைங்களா, அந்த நடுவில் வந்து இப்போ நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன். நான் வந்து வெயிட்டெல்லாம் போட போகிறதில்ல, அப்படியே நம்ம வேக வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெயிட்டெல்லாம் விசிலெல்லாம் போட்டோம்னா அது கொஞ்சம் அது கூட கொஞ்சம் நல்லா இல்லை. அது இப்படியே நம்ம வேக வச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இது வந்து கொஞ்சம் அடியில் பாத்திரம் வந்து அடி தடியாக இருக்குல்ல, அதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து தயிர் ஒரு டம்ளர், அப்புறம் மிக்சியில் அந்த தண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த அந்த எல்லாம் சேர்ந்து அதனுடைய சேர்ந்து அளந்துக்கணும். ஒரு அரிசிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ, எங்களுடைய அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு கிளாஸ் வாட்டரு, உங்களுக்கு அதே மாதிரி எந்த அளவுக்கும் அந்த மாதிரி அளந்து போட்டுக்கோங்க. நான் இப்போ ரெண்டு அழகுக்கு நான் 6 டம்ளர்ஸ் வாட்டர் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம், மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம், கல் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் நான் பக்கத்து அடுப்பில் நம்ம சிம்மில் வச்சிடலாம். தண்ணி வரும், ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம இதை வதக்கினதுக்கப்புறம் அதில் எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது அடுப்பில் நம்ம சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி தட்டில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு ரப்பர் குக்கர் ரப்பரெல்லாம் போட வேண்டாம், சும்மா அந்த மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் புதினாவை ஆட் பண்ணியாச்சு. புதினாவை 1 நிமிஷம் கலந்த உடனே தக்காளி கூட நம்ம சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ரெண்டு ஒன்றாவது வதங்கினா போதுமானது. பாருங்கள் புதினா கலந்து விட்டு உடனே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளேம் கூட வச்சுக்கலாம். அது தக்காளி இல்லைங்களா, வாட்டர் இருக்குல்ல, அது அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. அதனால அதுக்காக அப்படியே ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. கொஞ்சமாக ஃப்ளேம் கொஞ்சம் ஏற்றிட்டு அப்பப்போ நடுவில் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி அரிசி கழுவுனது இந்த மாதிரி சாப்பாடு வடிக்கிற துணியில் இந்த மாதிரி கட்டி வடிகட்டிட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ வந்து அதே கடாயை சுத்தம் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம அரிசியை கொஞ்சம் வறுத்துக்கலாம். அரிசியை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். அது வந்து அந்த ஈரம் இல்லாமல் இருந்தால் போதும், நம்ம எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது எப்படி பார்க்குறதுன்னா நான் சொல்கிறேன். இப்போ இது இப்படி பிடிச்சோன்னா எப்படி போட்டுது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒட்டாமல் விழுந்துடணும் அரிசி. எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறோன்னா, இது வெஜ்ஜு பிரியாணி இல்லைங்களா, அதுக்கு வந்து தனித்தனியாக இருந்தால் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு தான் எல்லாம் செட்டாக இருந்தால் பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி வறுத்து போட்டோம்னா உங்களுக்கு வந்து நல்லா கொண்டு கொண்டு ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இப்போ காய்க்கெல்லாம் கூட எங்கள் அம்மா வந்து 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண சொல்லுவாங்க. அது கூட வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி வேணுன்றவங்க ஊற்றிக்கோங்க. இல்லை தனித்தனியாக வேணுன்றவங்களுக்கு அது கூட நீங்கள் கணக்கு பண்ண வேண்டாம். பாருங்கள் இப்போ ஒட்டலை இல்லைங்களா, அந்தளவுக்கு ஒட்டலை. இப்போது இது போதுமானது, நல்லா சூடாகவும் இருக்குது. இப்போது தண்ணி வந்து இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போது நம்ம இதே சிம்மில் வச்சிடலாம். அப்போ அரிசி எடுத்து இதில் நம்ம கொட்டிடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ அந்த குக்கர் மூடியிலே வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ரப்பரெல்லாம் போட வேண்டாம், அப்புறம் ஸ்டீமில் வச்ச மாதிரி ஆகிடும். இப்போ இந்த வாட்டரையாக இருக்கும் போதே நீங்கள் இப்போ டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு காரம் எல்லாம் புளிப்பு எல்லாமே கொஞ்சம் எல்லாமே தூக்கலாக இருந்தால் நம்ம சாப்பாடு வேகிறதுக்கு அப்போ எல்லாமே டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். நான் கொடுத்தாலும் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி கலந்து விடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள் 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. இப்போ சேர்த்து கலந்து விடலாம். பாருங்கள் இப்போவே பாதி வெந்துட்டுருக்கு. இப்போது இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரைத்தா ரெடி பண்ணிக்கலாமா? ரைத்தாக்கு ஆனியன் எடுக்கும்போது நல்ல கொஞ்சம் லைட் பிங்க் கலரை கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்கிறமா, ஒயிட்டிஷாக இருக்கிற ஆனியனாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ்ஸாக நல்லாயிருக்கும். இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் காரமாக இருக்கும், பிரிஞ்சி காரம் இது காரமாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்க ரைத்தாக்கு ஆனியன் கட் பண்ணிவிட்டு இதில் வெறும் கொஞ்சமாக சால்ட்டு ஃப்ரெஷ் கர்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது 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 மட்டுமே போடுங்க, வேறு எதையுமே இதில் ஆட் பண்ணாதீங்க. அப்போவே ரொம்ப நல்லாயிருக்கும் ரைத்தா. இதே இது லாஸ்ட்டாக நம்ம விரிஞ்சு ரெடி ஆகிற கடைசி நேரத்தில் இது பண்ணிக்கோங்க. அப்போ இல்லைன்னா சீக்கிரமாக புளிச்சிரும். சப்போஸ் முன்னாடி ரெடி பண்ணியிருந்தாலும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா காயும் வெந்துடுச்சு. அரிசி சாப்பாடு ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டலை. செம்ம கம்ம கம்மன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இன்னொரு 2 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க அருமையான அசத்தலான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் வந்து ரைத்தா உருளைக்கிழங்கு சிப்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.